ஹலோ ஓகே சினி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெறும் தேர்ட்டி மினிட்ஸில் யூனிட்டி சி ஆஃப் ஸ்க்ரிப்டிங்கோட ஃபுல் பேசிக்ஸ் பற்றி எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறீங்க இல்லை உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் யூனிட்டி சீஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங்கோட ஃபுல் பேசிக்ஸும் லேர்ன் பண்ண முடியும் அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்க தேவையான ஸ்கிரிப்டிங் பற்றியும் பார்ப்போம் அண்ட் அதுக்கப்புறம் யூனிட்டி கேமிங்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டிங் பற்றியும் பார்ப்போம் ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீடெயில்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அண்ட் நிறைய பேர் நான் ஐஃபான் வீக் ஒரு கேம் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு டுட்டோரியல் வந்து போட சொல்லியிருந்தீங்க ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நான் ஒரு டூ டி என்லெஸ் ரன்னர் டுட்டோரிய சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அண்ட் அதுக்கப்புறம் டூ டி பிளாட்ஃபார்மர் அப்புறம் த்ரீ டி கேம் மல்டி பிளேயர் கேம் இந்த மாதிரி நிறையா டூட்டோரியல் சீரிஸ் வருது ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம யூனிட்டியில் எப்படி ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று இருக்குது அண்ட் அது போக இங்கே ஒரு பிளேயர் கேரக்டர் வச்சுருக்கேன் அண்ட் இந்த ரெட் கலர் கேப்சூல் தான் எனிமி ஸோ இப்போ எப்படி நீங்கள் ஸ்கிரிப்டு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் பண்ணலான்னா இங்கே ஹையர் ஆர்கியில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி இங்கே ஆட் காம்பனெண்ட்டில் நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்ட் நேம் டைப் பண்ணி என்ற கொடுத்தீங்கன்னா நியூ ஸ்கிரிப்ட் க்ரியேட் ஆகிடும் இது ஒரு மெத்தட் இல்லைனா இங்கே உங்களோட ப்ராஜெக்டில் ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க அதில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட்டில் சி ஷார்ப் ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை கொடுங்க ஸோ நான் வந்து இப்போதைக்கு பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்குறேன் ஸோ இப்போ நம்ம பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட்டில் அண்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி விஷுவல் ஸ்டூடியோ கூட ஓப்பன் பண்ணுங்கள் அண்ட் நான் ஆல்ரெடி யூனிட் எப்படி செட்டப் பண்ணுறது விஷுவல் ஸ்டூடியோ கூட அதில் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் உனக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டூ ஃபங்க்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நேம் ஸ்பேஸ் இருக்கும் அதாவது இங்கே மேலே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் ஸோ இதுக்குள்ளே வந்து சில செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் சீன் லோடு பண்ணணும் இல்லை உங்கள் கேமில் யூஐயில் டெக்ஸ்ட்டு பட்டன் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா ஸ்கிரிப்டில் அதுக்கு வந்து தனியாக ஒரு அது வந்து வந்து so, And, பார் நேம் ஸ்பேஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் நேம் ஸ்பேஸ் அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம நேம் கொடுத்தோம் இல்லையா இதுதான் வந்து கிளாஸ் அண்ட் அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக நீங்கள் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணும்போது யூனிட்டியில் ஸ்டார்ட் அண்ட் அப்டேட்டுன்னு சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன நம்ம டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு பேசிக்காக நான் ஸ்டார்ட் அண்ட் அப்டேட்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் வந்து உங்களோட கேம் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரே ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் வந்து உங்கள் கேமில் பேக்ஹண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் பின்னாடி ஒரு செகண்டுக்கு வந்து சிக்ஸ்டி டைம்ஸ் இது வந்து ரன் ஆகும் இப்போ உங்கள் கேம் சிக்ஸ்டி ஃப்ரேம் பர் செகண்ட்னால் இந்த அப்டேட் வந்து ஒன் செகண்டுக்கு சிக்ஸ்டி டைம்ஸ் வந்து ரன் ஆகும் ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு பார்த்துட்டோம் இப்போ கோடிங்கோட பேசிக்ஸை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற என்னென்னா வேரியபிள்ஸ் வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் உங்களோட ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் வேரியபிள்ஸ் இப்போது எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா பிளேயருக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹெல்த் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஹெல்த்துங்கிறது வந்து ஒரு வேரியபிளாக நம்ம ஸ்கிரிப்டில் வந்து அசைன் பண்ணுவோம் அண்ட் இந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து நிறையா டேட்டா டைப்ஸ் இருக்குது நம்ம யூனிட்டியில் காமனாக யூஸ் பண்ணுற நாலு டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஃப்ளோட் ஸ்ட்ரிங் அப்புறம் போலியன் ஸோ இன்டீஜர்னால் என்னென்னா ஒரு ஹோல் நம்பரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது அதாவது ஒரு முழு நம்பர் அஞ்சு ஆறு எட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுல் நம்பரை ஸ்டோர் தான் இன்டீஜர் என்னன்னா இப்போ அஞ்சு புள்ளி ரெண்டு அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு ஒரு எக்ஸாக்டான வேல்யூ சொல்றோம் பாத்தீங்களா அது வந்து ஃப்ளோட் ஸ்ட்ரிங்னா என்னன்னா நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்ட்ரிங் இப்போ நான் அஜய் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வந்து கொடுக்குறேன்னா அது வந்து ஸ்ட்ரிங் அதுக்கப்புறம் பூலின் இது வந்து என்னன்னா ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லா ப்ரோக்ராமிங்லையும் யூஸ் பண்ற டேட்டா டைப்ஸ் போக யூனிட்டி கேம் இன்ஜினில் நம்ம யூனிட்டிக்குள்ளே இருக்கிற காம்பனெண்ட்ஸ் எல்லாம் வேரியபுளாகவும் அசைன் பண்ணுவோம் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இந்த வேரியபிளில் வந்து காமனாக ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பிரைவேட் அண்ட் இன்னொன்று பப்ளிக் ஸோ உங்களோட வேரியபிளை நீங்கள் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ஒரே ஸ்கிரிப்டுக்குள்ளே மட்டும்தான் அசஸ் பண்ண முடியும் இதுவே உங்களோட வேரியபிளை வந்து நீங்கள் பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணிங்கன்னா அந்த வேரியபிளை நீங்கள் இன்னொரு ஸ்கிரிப்ட் மூலமாகவும் கால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே டைம் உங்களோட யூனிட் இன்ஸ்பெக்டர்லேயும் அது வந்து விசிபிளாக இருக்கும் ஸோ அது வந்து எப்படின்னு நான் இப்போ காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டார்ட் மெத்தடில் டிபக் டாட் லாக் ப்ராக்கெட்டில் ஃபைன்னு சொல்லி கொடுப்போம் இது வந்து என்னென்னா இந்த டிபக் டாட் வந்து உங்கள் கன்சோலில் வந்து ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் ஸோ இதில் நான் ஃபைனு கொடுத்துருக்கேன் இந்த ஃபை வந்து எனக்கு கண் ப்ரிண்ட் ஆகும் ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு யூனிட் எடிட்டிருக்கு போகிறேன் அண்ட் இப்போ நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா இது வந்து கன்சோலில் எதுவுமே பிரிண்ட் பண்ணாது ஏன்னா நம்ம எந்த ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த ஸ்கிரிப்ட்டு வந்து இந்த ஹைர்டியில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸில் அசைன் ஆகிருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இப்போ வந்து நான் இந்த ஹீரோன்னு இருக்கிற நம்ம பிளேயர் கேரக்டரில் இந்த பேசிக்ஸ் ஸ்கிரிப்டை ட்ராக் பண்ணி இப்படி போட்டுடுறேன் இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தேன்னா எனக்கு கன்சோலில் ஃபைவ்னு சொல்லி பிரிண்ட் ஆகியிருக்கு பார்த்தீங்களா ஸோ இப்போ இது வந்து நம்ம ஸ்கிரிப்டில் டேரெக்டாக ஃபைவ்னு சொல்லி கொடுத்து ப்ரிண்ட் பண்ணுறோம் இல்லையா ஸோ இப்படி டேரெக்டாக இந்த ஃபைவை பிரிண்ட் பண்ணாமல் நம்ம இதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம் ஸோ ப்ரைவேட் இன்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அண்ட் இந்த ஃபைவுக்கு பதிலாக நான் இந்த நம்பரை இங்கே ப்ரிண்ட் பண்ணுறேன் அண்ட் இப்போதைக்கு நான் இந்த நம்பருக்கு வந்து த்ரீங்னு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகிறேன் இப்போ இதை ப்ளே பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கன்சோலில் த்ரீன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணி அதை யூஸ் பண்ணணும் அண்ட் இன்னொன்று இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இதை ப்ரைவேட்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ப்ரைவேட் பதிலாக பப்ளிக் அப்படின்னு சொல்லி இதை டிக்ளேர் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போங்க ஸோ இப்போ நம்ம பிளேயர் கேரக்டரில் இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அந்த நம்பர் வேரியபிளை டேரெக்டாக யூனிட்டியிலேருந்தே சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்கிரிப்டில் போய் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ நான் வந்து இதை இப்போ எய்ட்டுன்னு சொல்லி இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளே கொடுத்தேன்னா எனக்கு இப்போது எயிட்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது ஸோ வேரியபுளாக என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லூப்ஸ் ஸோ லூப்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போது நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க நான் வந்து சாங்கை லூப்பில் கேட்டேன்டா எனக்கு பிடிச்ச சாங்கா அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு என்ன மீனிங்னால் அவங்க ரிப்பீட்டடாக அதை கேட்குறாங்க ஸோ இங்கேயும் அதே தான் மீனிங் நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கோடை வந்து ரிப்பீட்டடாக ரன் பண்ணணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் லூப்புங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணுவீங்க ஸோ மெயினாக நம்ம யூனிட்டியில் ரெண்டு லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஒன்று ஃபார் இன்னொன்று ஒயில் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கிரிப்டு போயிட்டு இந்த ஸ்டார்ட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு நான் எடுத்துடுறேன் அண்ட் இங்கே வந்து ஃபார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இதுவே உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபாரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிளை வந்து அசைன் பண்ணுறோம் ஸோ இங்கே இன்டீஜர் ஐ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம் ஸோ இந்த ஐயோட வேல்யூ ஜீரோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் ஐ லெஸ் தென் லென்த் இங்கே வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு த்ரீன்னு கொடுக்குறேன் ஸோ இந்த ஐ வந்து த்ரீக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இது வந்து ஐயோட வேல்யூவை ஒன் பை ஒன்னாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமும் ஸோ இந்த ஃபார் லூப்புக்கு இங்கே ரெண்டு கேர்லி பிரைஸ் இருக்குது இல்லையா ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன லைன் ஆஃப் கோட்ஸ் எழுதுறீங்களோ அதுதான் இந்த லூப்புக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ நான் இப்போதைக்கு டிபக் டாட் லாக் ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜீரோன்னு சொல்லியிருக்கா இந்த லூப் வந்து ஜீரோவை வச்சு எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ எனக்கு ஜீரோ ப்ரிண்ட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஒன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோம் அடுத்து ஒன்று வரும் ஸோ இங்கே வந்து ஒன் லெஸ் தென் த்ரீ அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் ஸோ ஒன் லெஸ் தென் த்ரீயா எஸ் ஸோ வந்து இந்த லூப் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அடுத்து ஒன்று பிரிண்ட் ஆகும் அதுக்கப்புறம் உங்களோட வேல்யூ டூனு இன்க்ரீஸ் ஆகும் இங்கே வந்து டூ than தென் த்ரீயான்னு பார்க்கும் ஸோ அது ஒன்று உங்களுக்கு டூவை பிரிண்ட் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த டூ த்ரீயாக மாறும் ஸோ இங்கே வந்து த்ரீ லெஸ் தென் த்ரீன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால்ஸ் ஸோ உங்களுக்கு அந்த லூப் வந்து அதோட ஸ்டாப் ஆகிடும் ஸோ நம்மளுக்கு டூ வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும் ஸோ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ யூனிட்டிக்கு போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கன்சோலில் போயிட்டு இங்கே கிளியர் பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஆனதெல்லாம் எல்லாம் ஆகிடும் ஸோ இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன் இப்போ கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ அப்படின்னு சொல்லி எனக்கு வரிசையாக பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லூப் வந்து ஒர்க் ஆகுது ஸோ இப்போ நம்ம லூப்ஸ் பற்றி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இஃபெல்ஸ் கண்டிஷன் ஸோ இந்த இஃபெல்ஸ் வந்து எல்லா கேம்லேயுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது என்ன பண்ணுனா நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன கோடு கொடுத்துருக்கீங்களோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்னென்ன கோடிங் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் ஸோ இந்த ஸ்டார்ட் மெத்தடில் இருக்கிற ஃபார்லோ நான் எடுத்துட்றேன் அண்ட் நீங்கள் வந்து இஃப் அண்ட் இந்த இஃப் கண்டிஷனில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா நம்பர் லெஸ்ஸர் தென் டென் ஸோ நம்பர் வந்து டென்ன விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா டிபக் டாட் லாக் லெஸர் தென் டென் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த அப்புறம் எல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுங்க ஸோ இந்த எல்ஸில் நம்ம என்ன கொடுக்கணுன்னா இந்த நம்பர் வந்து டென்ன விட லெஸர் தென்னாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஸோ இங்கே வந்து டிபக் டாட் லாக் நாட் லெஸர் தென் டென் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகலாம் ஸோ இப்போ கரண்ட்டாக நம்மளோட நம்பர் வேல்யூ வந்து எயிட்னு சொல்லியிருக்கு ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணால் இது வந்து லெஸர் தென் டென்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் ஸோ நான் ரன் பண்ணுறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஸர் தென் டென் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு அண்ட் இந்த நம்பர் வேல்யூ வந்து இப்போ நான் டுவெல்னு சொல்லி மாற்றுறேன் அண்ட் இப்போ இதை நான் அப்ளை பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட் லெஸர் தென் டென் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இஃப்எல்ஸ் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகுது ஸோ இப்போ நம்ம இஃப்வெல்ஸ் கண்டிஷன் பற்றி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரேஸ் அரேஸ்னால் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வேரியபிள்ஸில் இன்டீஜர் ஸ்ட்ரிங்கு ஃப்ளோட்டுன்னு இருக்குது இல்லையா ஸோ இந்த வேரியபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும் பட் அரே வந்து அப்படி இல்லை அதில் வந்து ஒரே டைமில் நீங்கள் நிறையா வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம் பட் இந்த அறை வந்து சேம் டேட்டா டைப்பாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் இன்டீஜருக்கு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ எப்படி அறையை டிக்ளேர் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை இந்த இன்ட்டுக்கு பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க அண்ட் இந்த த்ரீங்கிற வேல்யூவை எடுத்து விட்ருங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அரைய வந்து டிக்ளேர் பண்ணணும் இந்த இஃபெல்ஸ் கண்டிஷனை நான் எடுத்துடுறேன் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் யூனிட்டிக்கு போங்க இப்போ இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இது வந்து சைஸ் அப்புறம் இந்த லிஸ்ட் வந்து எம்டின்னு காட்டுது ஸோ இப்போ நான் இந்த நம்பரோட சைஸை த்ரீன்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா நான் வந்து த்ரீ எலமெண்ட் வேல்யூ வந்து இங்கே கொடுக்கலாம் ஸோ எலமெண்ட் ஜீரோ வந்து நான் ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் எலமெண்ட் ஒன்று வந்து டூன்னு கொடுக்குறேன் எலமெண்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃபைனு கொடுக்குறேன் ஸோ அரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோலருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஜீரோ செகண்ட் எலமெண்ட் ஒன் அந்த மாதிரி ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்டில் போய் இந்த எல்லா வேல்யூஸையும் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அகைன் அந்த ஃபார்ல நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ லுப் இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே லென்த்தில் வந்து அரையோட லென்த்து கொடுக்கணும் ஸோ அரையோட லென்த்தை வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா உங்கள் அரையோட நேம் கொடுத்துக்கோங்க நம்ம இங்கே வச்சிருக்கிறது நம்பர் ஸோ நம்பர் டாட் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து அரையோட லென்த்தை வந்து ரிட்டர்ன் பண்ணும் அதாவது நம்ம அரே வந்து த்ரீ ஸோ இங்கே வந்து த்ரீன்னு ரிட்டர்ன் பண்ணும் அண்ட் இந்த ஃபார்லிப் குள்ளே டிபக் டாட் லாக் இங்கே வந்து ஐ கொடுக்காம நம்ம என்ன கொடுக்கணும்னா நம்பர் ஸ்கொயர் ப்ராக்கெட் இதுக்குள்ளே ஐ கொடுக்கணும் ஸோ இது என்ன பண்ணும் நம்பரோட அறையில் ஜீரோ எலமெண்ட்டாக என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒன்றா என்ன எலமெண்ட் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி இது பிரிண்ட் பண்ணோம் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகலாம் இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ எனக்கு கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி அறையில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் பிரிண்ட் ஆகிடுச்சி ஸோ இதுதான் தான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு த்ரீ லைன் ஆஃப் கோட்ஸ் எழுதிருக்கோம் இல்லையா இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம கிரியேட் பண்ணலாம் அதாவது இப்போ ஸ்டார்ட் அப்டேட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா இதுக்கு பதிலாக நான் ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த த்ரீ லைன்ஸை போட்டு அதை கால் பண்ணலாம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போ இந்த அப்டேட்டுக்கு கீழே பப்ளிக் வாய்ட் ப்ரிண்ட் அனிமல் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே டிபக் டாட் லாக் டாக் ஸோ டாக்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன் இந்த ப்ரிண்ட் அனிமல்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு டாகுங்கிற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும் அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் பப்ளிக் வாய்டு ப்ரிண்ட் பேர்டு ஸோ பேர்டுக்கு நம்ம என்ன ப்ரிண்ட் பண்ணலாம் டீபெக் டாட் லாக் பிகாக் பிரிண்ட் பண்ணுறேன் ஸோ நம்மக்கிட்ட இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது அண்ட் இந்த ஸ்டார்ட் மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் அண்டு நம்ம ஒரு பூலின் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுவோம் என்னென்னா பப்ளிக் பூல் இஸ் அனிமல் ஸோ அனிமலான்னு சொல்லி ஒரு பொலி இன் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம் இது வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும் ஸோ ஃபால்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் வந்துட்டு இஸ் அனிமல் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் ஸோ இந்த இஸ் அனிமல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும் ஸோ இஸ் அனிமல் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் டாக்னு பிரிண்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம் பிரிண்ட் அனிமல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அண்ட் எல்ஸில் வந்து என்ன நம்ம கால் பண்ணணும் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து ப்ரிண்ட் பேர்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும் ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ யூனிட்டிக்கு போகலாம் இப்போ எனக்கு இங்கே லெஃப்ட் சைடில் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இஸ் அனிமல் சொல்லி ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து டிக்கில் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு அர்த்தம் டிக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு அர்த்தம் ஸோ இப்போ ஃபால்ஸில் இருக்குது இதை நம்ம ரன் பண்ணால் நம்மளுக்கு பீகாக் வந்து ப்ரிண்ட் ஆகணும் ஸோ நான் ரன் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் வந்து ப்ரிண்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இஸ் நிமலில் டிக் பண்ணுறேன் டிக் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு டாக் பிரிண்ட் ஆகணும் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு டாக் வந்து ப்ரிண்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்கிற காமனான திங்ஸா தென் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே யூனிட்டி கேமில் நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ணுற கோடிங் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கெட் காம்பனெண்ட் ஸோ ஃபஸ்ட்டு காம்பனட்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம் இங்கே இந்த ஹீரோ இந்த ஆப்ஜெக்ட்டை நான் க்ளிக் பண்ணேன்னா இங்கே சைடில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்ப்ரைட் ரெண்டரர் அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண பேசிக்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா இது கூட ஒரு காம்பனெண்ட்டு தான் ஸோ இது எல்லாமே காம்போனன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த எனிமியை கிளிக் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்பனெண்ட் இருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்ப்ரைட் ரெண்டரர் இப்போ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது பட் நான் இதை வந்து கேம்குள்ளே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கலரை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் அந்த ஸ்கிரிப்ட் மூலமாக தான் இதை வந்து மாற்றணும் இல்லையா ஸோ அந்த நேரத்தில் இந்த காம்பனெண்ட்டை கெட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த கெட் காம்பனண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை ஒரு டெமோவாகவே காட்டுறேன் இந்த எனிமியை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் காம்பனெண்ட்டில் எனிமி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் தென் இந்த எனிமி ஸ்கிரிப்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த ஸ்டார்ட் அண்ட் அப்டேட் மெத்தட் வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே என்ன தேவைன்னா இந்த ஸ்ப்ரைட் ரெண்டர்னு சொல்லி ஒரு காம்பனன்ட் இருக்குது இல்லையா ஸோ இந்த காம்பனெண்ட்டுக்கான வேரியபிள் நம்மளுக்கு தேவை ஸோ அது எப்படி பண்ணுறதுனா ப்ரைவேட் ஸ்ப்ரைட் ரெண்டரர் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் இன்டீஜியர் ஃப்ளோட்டும் கொடுத்தீங்க இல்லையா ஸோ அதுக்கு பல ஸ்ப்ரைட் ரெண்டரர் அந்த காம்பனென்ட்டை கொடுத்துட்டு இதுக்கு வந்து எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரைட் ரெண்டரர் வேலியூ வேரியபுள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் எஸ்ஆர்னு சொல்லி ஸோ ஸ்டார்ட் மெத்தடில் வந்து எஸ்ஆர் ஈக்குவல் டு கெட் component கொடுத்துட்டு ஆங்குலர் பிரேஸ் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துட்டு இந்த குள்ள நீங்கள் எந்த காம்பனெண்ட்டை கெட் பண்ணணுமோ அதை கொடுக்கணும் ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணணும் sprite renderer ஸோ அதை கொடுத்துட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் brace கொடுத்து செமிகோலன் வச்சு முடிச்சிடுங்க ஸோ இப்போ இந்த வேரியபிளில் வந்து நம்ம ஆப்ஜெக்டோட ஸ்ப்ரைட் ரெண்டரர் காம்பனெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடுச்சி ஸோ இப்போ நம்ம ஈஸியாக இதோட கலர் மாற்றிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது எஸ்ஆர் டாட் கலர் மாத்தணும்னா கலர் இப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் கொடுத்துட்டு என்ன கலர் கொடுக்கணும் நான் வந்து கலர் டார்ட் ப்ளூ கொடுக்குறேன் ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம யூனிட்டிக்கு போகலாம் அண்ட் இப்போ இதை ப்ளே பண்ணுவோம் இப்போ ப்ளே பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம எனிமியோட ஆப்ஜெக்ட் கலர் வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா ப்ளூ கலரில் ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் நம்மளுக்கு இந்த கெட் காம்பனெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இன்ஸ்டன்சியேட் ஸோ இந்த இன்ஸ்டன்சியேட்டுங்கிறது என்ன பண்ணுனா உங்களோட கேம் ரன் டைமில் வந்து ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டன்சியேட் வந்து அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த இன்ஸ்டன்சியேட்டில் வந்து நம்ம மொத்தம் மூணு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் கொடுக்கணும் அடுத்து கமா நீங்கள் எந்த பொசிஷனில் அதை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷனை கொடுக்கணும் அடுத்து கமா அதோட ரொட்டேஷன் வந்து என்னவாக இருக்கணும் ஸோ இந்த மூணு வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணும் ஸோ இப்போ நான் இந்த ஹீரோ ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட இந்த பேசிக் ஸ்கிரிப்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு கேம் ஆப்ஜெக்ட் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண முடியும் இன்ஸ்டன்சியேட்டில் ஸோ பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் எனிமின்னு கொடுக்குறேன் ஏன்னா நம்ம இன்னொன்று எனிமியை வந்து ஸ்பான் பண்ணுவோம் ஸோ நம்ம எப்படி அந்த இன்ஸ்டன்சியேட்டை கால் பண்ணணும்னா நான் இப்போ ஸ்டார்ட் மெத்தடில் வந்து கால் பண்ணுறேன் இன்ஸ்டன்சியேட் ஓபன் பிரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து நம்ம எனிமி க்ரியேட் பண்ண போகிறோம் எனிமி கொடுத்துட்டு கம்மா நான் வந்து இப்போ ரேண்டமாக ஒரு பொசிஷன் கொடுக்குறேன் நியூ வெக்டார் த்ரீ இது வந்து என்னன்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு வெக்டார் த்ரீ க்ரியேட் பண்ணுறோம் வெக்டார் த்ரீனா ஒன்றும் இல்லை எக்ஸ் ஒய் இசெட் இந்த மூணு ஆங்கிலையும் நம்ம ஒரு காம்பினேஷனாக கொடுக்குறதா வெக்டார் த்ரீ நான் வந்து எக்ஸ் வேல்யூ ஒன் எஃப் ஒய் வேல்யூ டூ எஃப் இசட் வந்து ஜீரோ எஃப் கொடுக்குறேன் அண்டு ரொட்டேஷன் வந்து கொட்டார்னியன் டாட் ஐடென்டிட்டி இது என்னென்னா எல்லாமே உங்களுக்கு டீஃபால்ட்டாக ரொட்டேஷன் வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும் ஸோ அதுக்காக இது கொடுக்குறோம் ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகலாம் அண்ட் இப்போ இந்த பேசிக் ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா எனிமியோட கேம் ஆப்ஜெக்ட் வந்து கேட்குது இல்லையா இதில் வந்து இந்த எனிமி ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி போட்டுருங்க இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு எனிமி வந்து இருக்காங்க ஸ்க்ரீனில் இந்த எனிமி குலோனுங்கிறது வந்து தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் பண்ணது இதோட எக்ஸுவலி பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஒய்வலி வந்து டூ நம்ம ஸ்கிரிப்டில் கொடுத்த மாதிரியே கரெக்டாக நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சி ஸோ இதுதான் இன்ஸ்டன்சியேட் மெத்தட் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா டெஸ்ட்ராய் ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும் சீனில் இருந்து ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான் இந்த எனிமியை கிளிக் பண்ணிவிட்டு எனிமி ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் இந்த ஸ்டார்ட் மெத்தடில் வந்து டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் ஸோ இதில் வந்து எந்த கேம் ஆப்ஜெக்டை நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஸோ நான் கேம் ஆப்ஜெக்ட் இப்படி கொடுத்தேன்னா இந்த ஸ்கிரிப்டு எந்த கேம் ஆப்ஜெக்டில் அட்டாச் ஆகிருக்கோ அந்த கேம் ஆப்ஜெக்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும் ஸோ இது மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போகும் இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்கலாம்னா கமா கொடுத்துட்டு எத்தனை செகண்டுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்டு டெஸ்ட்ராய் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் நான் வந்து த்ரீ எஃப் அப்படின்னு கொடுத்தேன்னா இது த்ரீ செகண்டுக்கு அப்புறம் டெஸ்ட்ராய் ஆகிடும் ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகலாம் இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு த்ரீ செகண்ட்ஸில் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட்ராய் மெத்தட் வந்து ஒர்க் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கீபோர்டு இன்புட்ஸ் ஸோ உங்கள் கீபோர்டில் இப்போ நீங்கள் எதாவது பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது இல்லை நீங்கள் ஆரோ கீ வந்து மோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் இப்போது ஏதாச்சும் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இந்த எனிமி ஸ்கிரிப்டில் வந்து அப்டேட்டில் இஃப் கொடுங்க ஏன்னா இஃப் கண்டிஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து எந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுவோம் அப்படி அந்த கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும் ஸோ அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம அந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ நான் வந்து இப்போது இஃப்குள்ளே இன்புட் டாட் கெட் கீ டவுன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ்குள்ள கீ கோட் டாட் ஸ்பேஸ் கொடுக்குறேன் ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா நான் ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம் ஸோ அந்த ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் இப்போ சொல்லணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு டெஸ்ட்ராய் கேம் ஆப்ஜெக்ட் செமிகோலன் ஸோ மேலே உள்ள டெஸ்ட்ராய் கமெண்ட்டை வந்து நான் எடுத்துடுறேன் இதை சேவ் பண்ணி இப்போ யூனிட்டிக்கு போகலாம் ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சி த்ரீ செகண்ட்ஸில் இது டெஸ்ட்ராய் ஆகுது ஏன்னா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துட்டோம் இப்போ நான் வந்து ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணதும் அது டிடெக்ட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணுறத டிடெக்ட் பண்ணணும் தென் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வார கீஸை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம பிளேயரை மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நம்ம ஹீரோவை கிளிக் பண்ணி பேசிக்ஸ் அந்த ஸ்கிரிப்டுக்கு போங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த கெட் ஆக்சிஸ் ரா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இன்புட் டாட் கெட் ஆக்சிஸ் ரா கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டில் டபுள் கொட்டேஷனில் ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு மூவ் ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இப்போ நான் இந்த கரிசாண்டல் கொடுத்துட்டு லெஃப்ட்டு கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா மைனஸ் ஒன் வந்து அது டிடெக்ட் பண்ணும் எதுவுமே ப்ரெஸ் பண்ணேன்னா ஜீரோவில் இருக்கும் அண்ட் ரைட் கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா ப்ளஸ் ஒன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை வச்சு லெஃப்ட்டு ரைட் வந்து மூவ் ஆகும் இதே மாதிரி தான் சேம் வெர்டிக்கல் இங்கே கொடுத்தீங்கன்னா அப் ஆரோ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ப்ளஸ் ஒன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டவுன் ஆரோவை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் ஒன் வந்து டிடக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த கெட் சீஸ்ரா வந்து ஒர்க் ஆகுது ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இப்போ பிளேயரை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெக்டார் த்ரீ வந்து க்ரியேட் பண்ணுவோம் அதில் வந்து நம்ம இந்த இன்புட்டை வந்து ஸ்டோர் பண்ணோம் ஸோ வெக்டார் த்ரீ போஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நியூ வெக்டார் த்ரீ இந்த ப்ராக்கெட்டில் எக்ஸாக் ஆக்சிஸ்க்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா இன்புட் டாட் கெட்டாக் சீஸ்ரா ஹரிஸ் ஆண்டல் கொடுத்துறேன் கொடுத்துட்டு கமா ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து இன்புட் டாட் கெட் ஆக்சிஸ்ரா வெர்டிக்கல் கொடுத்துறேன் கொடுத்துட்டு கமா இசட்டுக்கு வந்து ஜீரோ எஃப் ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி நம்ம பிளேயரோட மூமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது ஸோ நம்ம பிளேயரோட பொசிஷனை தான் நம்ம சேஞ்ச் பண்ணும் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் ப்ளஸ் நம்ம இங்கே மேலே புதுசாக க்ரியேட் பண்ண பொசிஷன் கொடுத்துட்டு இன்ட்டு நம்ம எந்த ஸ்பீடில் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் நான் வந்து டென் எஃப் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இன்ட்டு டைம் டாட் டெல்டா டைம் இதை கொடுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம் இது கொடுக்கலன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன் செகண்டுக்கு சிக்ஸ்டி டைம்ஸ் வந்து ரன் ஆகும் நான் சொன்னேன் இல்லையா அப்டேட் வந்து ஒன் செகண்டுக்கு சிக்ஸ்டி டைம்ஸ் ரன் ஆகும் ஸோ அந்த இதை நீங்கள் அவாய்டு பண்ணி ஸ்மூத்தாக உங்களோட மூமெண்ட் இருக்கணுன்னா இந்த டைம் டாட் டெல்டா டைம் இது வந்து கொடுக்கணும் இது வந்து ரியல் டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகலாம் ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ நான் ரைட் ஆரோவை கிளிக் பண்ணால் ரைட்டில் போகுது லெஃப்ட்னா லெஃப்ட்டு போகுது மேலேனா மேலே கீழேனா கீழே ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு பிளேயர் வந்து மூவ் ஆகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் கெட் ஆக்சிஸாக வந்து யூஸ் பண்ணணும் தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா மூவ் டுவர்ட்ஸ் ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும் ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நான் இந்த எனிமி ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு எனிமி ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் அப்டேட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் ஈக்குவல் டு வெக்டார் டூ டாட் மூவ் டுவர்ட்ஸ் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆப்ஜெக்டோட பொசிஷனும் கொடுக்கணும் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் கம்மா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோன்னா நம்ம எந்த டார்கெட்டை ஃபாலோ பண்ணணுமோ அதோட பொசிஷனை கொடுக்கணும் ஸோ அதை நம்ம வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும் பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இந்த டார்கெட்டோட பொசிஷனை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இங்கே என்ன கொடுக்குறீங்கன்னா டார்கெட் டாட் பொசிஷன் அண்ட் அதுக்கப்புறம் இது எந்த ஸ்பீடில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஸோ நான் வந்து ஃபை எஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்ட்டு டைம் டாட் டெல்டா டைம் செமிகோலன் ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகலாம் அண்ட் இப்போ இந்த எனிமி ஸ்கிரிப்டில் வந்து டார்கெட்டோட ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்குது இல்லையா இதில் வந்து நம்ம ஹீரோ ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிருங்க இப்போ ப்ளே பண்ணி பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயரை வந்து இந்த எனிமியை வந்து ஃபாலோ பண்ணுது ஸோ சூப்பர்ல கைஸ் ஒரே லைனில் வந்து நம்ம ஒரு சிம்பிளான எனிமியே கிரியேட் பண்ணிட்டோம் தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆன் ட்ரிகர் என்டர் டூ டி இல்லைனா ஆன் கொலிஷன் என்டர் டூ டி ஸோ இது என்ன பண்ணுனா உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டோட கொலைட் ஆகும்போது அதை டிடெக்ட் பண்ணும் ஸோ அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்டில் கொலைடர்னு சொல்லி ஒரு காம்பனெண்ட் வந்து ஆட் பண்ணணும் ஸோ நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் ஹீரோ இருக்கார் இல்லையா ஹீரோவை க்ளிக் பண்ணிவிட்டு ஆட் காம்பனெண்ட்டில் பாக்ஸ் கொலைடர் டூ டி இது கொடுங்க டூ டின்னா டூ டி கொடுக்கணும் 3D டீனா த்ரீ டி கொடுக்கணும் நம்ம வச்சுருக்கிறது இப்போ டூ டி ஸோ நான் பாக்ஸ் கொலேடர் டூடி கொடுக்குறேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கொலைடர் டூ டி அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் ஆட் ஆகிடும் அண்ட் இந்த சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதோட சைஸ் எந்த அளவுக்கு வச்சுக்கிறேன் ஸோ இது வந்து இந்த கொலைடர் இதோட சைஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏன் வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் ஸோ இது கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் கொலேடர் டூடியில் ஹிஸ்ட்ரிகர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க ஸோ இது டிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோதுதுன்னா அது வந்து உங்களை பாஸ் பண்ணி அப்படியே போயிடும் இதை so, நீங்கள் டிக் பண்ணாமல் போட்டிருந்தீங்கன்னா உங்களை ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்து மோதுதுன்னா அது வந்து அப்படியே உங்களை தள்ளிட்டு போயிடும் ஸோ அது வந்து உங்கள் கேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் சில கேமுக்கு வந்து நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரி தான் வைக்கணும் சில கேமுக்கு அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி வைக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதை டிக் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி எனிமிக்கும் நான் வந்து கொலையடர் ஆட் பண்ணுறேன் இங்கே வந்து பாலிகான் கொலைடர் டூ டி இது வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் இல்லாமல் அந்த சேஃப்க்கு ஏத்த மாதிரி அதுவே கொலைடர் வந்து ஆட் பண்ணிடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ நான் வந்து ஹிஸ்ட்ரிகரை வந்து செக் பண்ணிடுறேன் அண்ட் இன்னொன்று நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா இந்த ரெண்டு காம்பனெட்டுக்குமே ரிஜிட் பாடி வந்து ஆட் பண்ணும் ஸோ நான் ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஆட் காம்பனெட்டில் ரிஜிட் பாடி டூ டி அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் உங்கள் கொலைடர் வந்து கொலிஷனை டிடெக்ட் பண்ணணுன்னா இந்த ரிஜிட் பாடி டி இருந்தால் தான் அது வந்து டிடெக்ட் பண்ணும் ஸோ இந்த ரிஜிட் பாடி டூடினா அதை பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம அப்கமிங்காக டூ டி என்லெஸ் ரன்ஆர் ட்விட்டோர்கள் சீரியஸ் போடுறோம் இல்லையா அதில் வந்து பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு இதில் வந்து கிராவிட்டி ஸ்கேல் ஒன்றுன்னு இருக்கிறது ஜீரோன்னு மாற்றிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த கிராவிட்டியும் நம்ம ஆப்ஜெக்டை அஃபெக்ட் பண்ண வேணாம் ஸோ ஜீரோ கொடுத்துட்டு இந்த எனிமிக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணணும் ஏன்னா நம்ம கொலைடு பண்ணும்போது கொலைட் பண்ண ஆப்ஜெக்டோட டேகை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம் ஸோ இந்த டேக்கோட டிராப் டவுனை கிளிக் பண்ணி ஆடு ஆக கொடுங்க கொடுத்துட்டு இதில் எனிமி அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் கொடுங்க அண்ட் இப்போ இந்த எனிமி ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி இந்த எனிமீங்கிற டேகை வந்து செலக்ட் பண்ணிடுங்க ஸோ இப்போ நம்ம எனிமிக்கு எனிமிங்கிற ஒரு டேகை கொடுத்துட்டோம் இப்போ நம்ம ஹீரோ ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி பேசிக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுன்னா ஆன்ட்ரிகர் என்டர் டுடி ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அதர்னு சொல்லி ஒரு கொலைடர் டுடைய ஆப்ஜெக்ட் வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கும் ஸோ இதை வச்சு தான் நம்ம கொலைட் பண்ணுற ஆப்ஜெக்டோட டேக் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டிடெக்ட் பண்ணுவோம் ஸோ அது எப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃப் அதர் டாட் கேம் ஆப்ஜெக்ட் டாட் டேக் இப்படி கொடுத்திங்கன்னா நம்ம கொலைட் பண்ணுற அதர் ஆப்ஜெக்டோட டேக் வந்து நம்ம கெட் பண்ணலாம் ஸோ அது வந்து ஈக்குவல் டு எனிமியா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்படி எனிமியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து நம்ம பிளேயரோட ஆப்ஜெக்ட்டை டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம் டிஸ்ட்ராய் கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்து செமிக் கொடுத்துட்றேன் அண்ட் இந்த இன்ஸ்டன்சியேட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எடுத்துறேன் ஏன்னா நமக்கு ரெண்டு எனிமி வேணாம் ஸோ இந்த மாதிரி தான் ஆன்ட்ரிகர் என்ஆர் டுடி வந்து நீங்கள் ரைட் பண்ணணும் ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகலாம் இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம பிளேயரை எனிமி துரத்திட்டே வரோம் இப்போ கொலேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டோம் ஸோ சிம்பிள் கைஸ் நம்ம ஒரு பேசிக் லைன் வச்சே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன கேம் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம் தென் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லோடு சீன் ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கேமில் ஒரு இருந்து இன்னொரு சீனை வந்து லோடு பண்ணும் ஸோ நம்ம இப்போ லெவல் ஒன் முடிச்சிட்டு லெவல் டூக்கு போகிறோம் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து இந்த லோடு சீன் தான் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னொரு சீன் தேவை இல்லையா ஸோ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே ஃபைலில் போய் நியூ சீன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அண்ட் இந்த பேசிக்கை செலக்ட் பண்ணி க்ரியேட் கொடுக்குறேன் அண்ட் இந்த சீனை வந்து சேவ் பண்ணணும் சேவ் சீன் சீன்ஸ் ஃபோல்டரில் செகண்ட் சீன் அப்படின்னு சொல்லி நான் நேம் பண்ணுறேன் அண்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிற சீன்ஸ் எல்லாமே ஃபைல் பில்டு செட்டிங்ஸ் சீன்ஸ் இன் பில்டு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்போ தான் நம்ம ஸ்கிரிப்ட் மூலமாக அதை வந்து லோட் பண்ண முடியும் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு சாம்பிள் சீன் வந்து இருக்குது பட் அந்த செகண்ட் சீன் நம்ம கிரியேட் பண்ணதில்லை ஸோ இதை நான் ட்ராக் பண்ணி இங்கே போட்டுறேன் ஸோ இங்கே சாம்பிள் சீனுக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வலி ஜீரோனு இருக்குது செகண்ட் சீனுக்கு ஒன்றுன்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த இண்டெக்ஸ் வலியை வச்சால் நம்ம ஸ்கிரிப்டில் சீனை வந்து லோட் பண்ணுவோம் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவை கிளிக் பண்ணி பேசிக் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அண்ட் இங்கே நம்ம எனிமையை கொலைட் பண்ணால் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா இந்த இடத்துல டெஸ்ட்ராய்க்கு பதிலாக நம்ம செகண்ட் சீனை வந்து லோட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சீன் வந்து லோட் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அது என்னென்னா யூஸிங் யூனிட்டி இன்ஜின் டாட் சீன் மேனேஜ்மெண்ட் ஸோ இதை கொடுத்துட்டு கீழே இந்த இஃப் கண்டிஷனில் சீன் மேனேஜர் டாட் லோடு சீன் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் சீனாக லோட் பண்ணிடும் ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகலாம் இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ பிளேயரை டச் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் சீன் வந்து லோட் ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்க மட்டும் செய்யாமல் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட சிஸ்ஆர் பேசிக்ஸில் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஸோ இதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சின்ன கேமே கிரியேட் பண்ணலாம் ஸோ இதை வச்சு ஒரு சின்ன கேம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு இது வந்து பழக்கமாகும் ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் Thanks for watching. Tata bye bye.